ஹீச்எம் டிவியோட கதை சொல்ல போகிற நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அப்படியே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படத்தில் ஹீரோவோட அப்பா வந்து போலீஸ் வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வருவார். ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து ஹீரோவை போலீஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு அந்த போலீஸ் வேலை பிடிக்காமல் ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அங்கே தான் வந்து நம்ம ஹீரோயினையும் பார்ப்பார். அவர் ஹீரோவை எப்படியாவது போலீஸ் வேலையில் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக ஹீரோவுக்கு போலீஸ் வேலை கிடைக்க ஏற்பாடு பண்ணிகிட்ருப்பார். அந்த வகையில் நம்ம ஹீரோவுக்கு போலீஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக லெட்ரு வந்திருக்கும். போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் சேர சொல்லி லெட்ரு வந்திருக்கும். இந்த லெட்டரை பார்த்தது ஹீரோட அப்பா என்ன பண்ணுவார்னா, ஹீரோ தங்கியிருந்த ஹோட்டலில் போய் சண்டை போட்டு ஹீரோவை தங்கறதுக்கு இல்லாமல் பண்ணிட்டு வந்துடுவார். ரெண்டாவது, அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்கூலில் போய் அவருக்கும் வேலை இல்லாமல் டிஸ்மிஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டு வந்துடுவார். இதனால் வந்து ஹீரோவுக்கு வேலையும் போயிடும், தங்கறதுக்கு இடமும் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் சொந்த வீட்டுக்கே வந்துடுவார். ஹீரோட அப்பா வந்து சண்டை போட்டு சூசைட் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஹீரோ வந்து வேறு வழி இல்லாமல் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போவார். அங்கே போயும் அவர் வந்து சரியாக ட்ரைனிங் எடுத்துக்க மாட்டார். இருந்தாலும் அவருக்கு வந்து எஸ்ஐ போஸ்டிங் வந்து ஒரு ஊர் கிடைக்கும். அந்த ஊர் பேர் கேட்டதே அவர் பயந்துக்குவார். அந்த ஊர் பேரில் ஒரு பயம் இருக்குது, எப்படி அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இதை பற்றி சொல்லிகிட்ருப்பார். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு இருந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அந்த ஊரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறதாகவும், அங்கே போய் அவர் வீட்டில் தங்கிட்டு அந்த ஊரை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுப்பார். இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவருடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறதுக்காக அங்கே போவார். இவர் அந்த ஊருக்கு போவார். போகும்போது அந்த ஊரில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலைக்கு நியாயம் கேட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஊர்வலமாக அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதில் தெரியாமல் அவரை சந்திக்க போய் நம்ம ஹீரோவும் அதில் கலந்துக்குவார். இதனால் வந்து அங்கேருந்த போலீஸ் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டிருக்கும்போது தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, நீங்கள் யார், உன்னை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களோட ஃப்ரெண்டு தான் என்னை அனுப்பிச்சி விட்டார் உங்கள் கூட தங்கிக்க சொல்லி, இந்த ஊரில் வந்து நான் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போது அந்த இடத்துக்கு வில்லன் வந்து நல்லவன் மாதிரி இவங்கக்கிட்ட பேசுவான். பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி இவங்க எல்லாரையும் விடுதலை பண்ண சொல்லி சொல்லிட்டு போயிடுவான். வில்லன் சொன்னதுனால எல்லாரையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விடுதலையும் பண்ணிடுவாங்க. ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்து பரவாயில்லையே நல்ல மனுஷனாட்டு இருக்காரு யார் இவருன்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிப்பார். அப்போ அந்த ஃப்ரெண்டு இருந்துட்டு, இவன் தான் ஊர்லேயே இருக்கிறதுல கெட்டவன் வில்லன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிகிட்ருப்பார். இதெல்லாம் கேட்டுக்கிட்ட ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். ஹீரோ அந்த ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அந்த ஸ்கூலில் வேலை போயிடும். அவங்க சொந்த ஊருக்கு வருவாங்க. அவங்க சொந்த ஊரும் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ண வந்துருக்கிற ஊரும் ஒரே ஊராக தான் இருக்கும். ஊருக்கு ஹீரோயினி வந்திருந்த போது நம்ம ஹீரோ வந்து ரேஷன் பொருள் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருப்பார். அந்த நேரத்தில் ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவை பார்த்துருவாங்க. ஹீரோயினி என்ன சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி ஒரு வீட்டில் பூந்துக்குவார். ஆனால் அந்த வீட்டில் வந்து ஹீரோயினியோட அப்பாவை கொள்றதுக்கு வில்லனோட ஆட்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்து தடுத்து நிறுத்திடுவார். அப்போ ஹீரோயினியும் இருந்துட்டு அந்த வில்லனை பற்றி சொல்லுவாங்க, இவங்ககிட்ட இருந்த நிலத்தையில மிரட்டி எழுதி வாங்கிட்டதா ஹீரோயினி சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டு இருந்துட்டு அவங்க நிலத்தில் நிலஞ்ச வெள்ளை எல்லாம் கொண்டு போய் அடுத்த ஊரில் விற்றுட்டு வரலாம், இந்த ஊரில் வில்லனை வச்சுட்டு விற்க முடியாது, நாம் வந்து வேறு ஊரில் போய் நல்ல லாபத்துக்கு விற்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு வெளியூர் போகிறதுக்காக வண்டியில் போயிட்டுருப்பாங்க. அந்த நேரத்தில் வில்லன் வந்து எல்லாருக்கும் மூட்டைக்கு 10 ரூபா வச்சு தர்றேன்னு சொல்லி மற்ற எல்லாரையும் திருப்பி ஊருக்கே அனுப்பிச்சுட்ருவான். ஆனால் நம்ம ஹீரோவை மட்டும் அந்த 10 ரூபாய்க்கு ஆசைப்படாமல் வெளியூரில் கொண்டு போய் நல்லா விற்றுட்டு வருவார். வரும்போது வந்து வில்லனோட ஆட்கள் அவரை அடித்து வண்டிலேயே போட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருந்துட்டு அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
அந்த நேரத்தில் அங்கே வில்லன் வந்து நல்ல பேர் வாங்கறதுக்காக மருந்து செலவுக்காக பணம் தர்ற ரத்தம் தர்ற அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருந்துட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லி காரித்து போயிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதையும் அங்கே வந்து வில்லன் வந்து அங்கேயும் சண்டை போட்டுட்டு தகராறு பண்ணிட்டு இருப்பான். இதனால் வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃபு வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ பொறுமை இழந்துட்டு உடனே அந்த ஸ்டேஷனில் எஸ்ஐயை பொறுப்பேற்றுக்குவார். பொறுப்பேற்றுட்டு அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட உயரதிகாரி வந்து அவங்க வீட்டில் உட்காந்துட்டு அவங்க சூசைட் பண்ணதுக்கு காரணம் அவங்க வயிற்று வலினால தான் சூசைட் பண்ணிட்டாங்க, வில்லனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி உயரதிகாரி சொல்லுவார். ஹீரோ அரெஸ்ட் பண்ண முடியாமல் திரும்பி வீட்டுக்கு திரும்பி ஸ்டேஷனுக்கே வந்துடுவார். அப்போது கூட வேலை செஞ்சுட்டு இருந்த போலீஸ்கார் ஒருத்தர்கிட்ட வில்லனை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாம் கேட்பார். அப்போ கூட இருந்த போலீஸ்காரரும் வில்லன் வந்து கோயிலிருந்து ஒரு சிலையை திருடி வச்சுருக்கிறதாகவும் அது ரொம்ப நாளாக அங்கே அவர்கிட்ட இருக்கிறதான்னு சொல்லி ஒரு தகவலை கொடுப்பாரு. இதை கேட்டுட்டு ஹீரோ வந்து அந்த சிலை எங்கே இருக்குது என்னங்கிறத கண்டுபிடிச்சி வில்லனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு நடந்தே கூட்டிகிட்டு போவார். இவர் ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ளே ஹீரோவோட உயரதிகாரி இருந்துட்டு வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து சிலை திருட்டுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை கைது பண்ணி உள்ளே போட சொல்லி ஹீல் வில்லனை வெளியில் விட சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் வில்லனை ரிலீஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிடுவார். அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து வில்லன்கிட்ட போய் விதைநெல் கேட்பார். அதுக்கு அந்த வில்லன் இருந்துட்டு நீங்கள்லாம் வெளியூரில் விற்க போனீங்களா, நான் எதுக்கு விதைநெல் தரணும், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருவார். இதனால் கோபமாக இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற மற்ற விளைபொருள் எல்லாம் கொண்டு போய் வெளியூரில் வித்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போவாங்க. அந்த நேரத்தில் வில்லன் வந்து அதை தடுத்து நிறுத்தி அவங்க கூட சண்டை போட்டிருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த சண்டையில் வந்து ஊர் மக்களுக்கு ஆதரவாக நிற்பார். இந்த சண்டையில் வந்து நம்ம ஹீரோ அந்த வில்லனை கொன்றுவார். இதனால் அந்த ஊர் மக்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சிட்டு நம்ம ஹீரோவை தோளில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதோட அந்த படம் முடிஞ்சிடும். இந்த படம் என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.